கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபல இயற்கை ஆர்வலர் ஜான் முயிர் என்பவர் காடுகளுக்குள்ளே சென்று பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். அவர் நகரத்திலே வாழும் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்குள்ள காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவாக வந்து அமர்ந்து அங்கே என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள். நிசப்தமான அந்த இடத்திலே செழுமையான காற்று வீசுகிறது. மலைகளின் இலைகள் தங்கள் பணிகளை முடித்து விட்டால் கீழே விழுந்து உதிர்ந்து புதியவைகள் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. பறவைகள் ஒன்றை ஒன்று அழைத்து தங்கள் பேச வேண்டியவற்றை தெரிவிக்கின்றன. அந்தந்த இனத்திற்கு அந்தந்த இனத்தின் பாசை புரியும். உதிர்ந்த இலைகளுக்கு கீழே வண்டிலங்கள் தங்கள் கூடுகளை கட்டி தங்கள் சந்ததியை விருத்தியாக்கி அவை மென்மையாக பாடுகின்றன. இந்த இனிய காலை பொழுதையும் மாலை சூரியன் மறைவையும் மரங்களுக்கு இடையே நீங்கள் பார்க்கும்போது அந்த அழகும் செயல்பாடும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எனவே வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிராமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயற்கையோடு வந்து இசைந்து வாழுங்கள் என்று அவர் அழைத்தார். அப்பொழுது ஒரு விசுவாசி சொன்னார், நீங்கள் அதற்கு எங்கேயோ செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலையிலே எழுந்து கர்த்தரே வேதத்தை எடுத்து அவருடைய சமூகத்திலே முழங்காற்படுகிட்டு தியானத்தோடு அதை வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உலகமும் அதில் உள்ள எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதற்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு. அவர் பேசுகையில் சத்தியம் வெளிப்படுகிறது. அவருடைய ஆதரவு கரத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் துவக்கும் போது அது வெற்றியாய் அமைகிறது. மனதிலே நெருடலான விஷயங்களை அவர் சமூகத்திலே அறிக்கையிட்டு புதிய பலத்தோடு நீங்கள் அந்த நாளை துவக்கும் போது அந்த நாள் முழுவதும் இனிமையாக இருக்கிறது. இதையெல்லாம் பெறுவதற்கு நீங்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் செல்ல வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருப்பது எவ்வளவு பெரிதான காரியம் என்று சொன்னார். சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 59:16, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். நாம் இருக்கும் இடத்திலேயே கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக சகல பூமியும் மௌனமாயிருக்க கிடவுது. அவர் பேசுகிறார், கவனித்து கேட்போம். பிழை போட்டுகிற அவருடைய வார்த்தைகள், தேற்றுகிற அவருடைய வார்த்தைகள், அவற்றை காலையிலோடு பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.